ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜெங்ஷியாவோட அந்த கேமரா பட்டனை தெரியாம பிரஸ் பண்ணதுனால அவனுடைய ஸ்கூல் டேஸ்க்கு டைம் டிராவல் பண்ணிருப்பான். ஆனா இப்படி நடந்துச்சுன்ற விஷயம் இப்போ வரைக்கும் அவனுக்குமே இன்னும் தெரியாது. இப்போ பார்ல இருந்து எழுந்துச்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே புரியாம அப்படியே கன்ஃபியூஸா பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கிறது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அப்பதான் அவன் அங்க இருக்க கேமராவை நோட் பண்றான். என்னன்னு பார்த்தா அதுல போட்டோஸ் மாறி போயிருக்கு. அதாவது அவன் அந்த கேமரா விஷயாவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கும் போது அதுல வேற ஒரு போட்டோவை தான் அவன் பாத்திருப்பான். இப்ப பார்த்தா இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கடைசியான குரூப் போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் இன்னும் நல்லா குழம்பி போய் ஒன்னும் புரியாம பாக்க, உனக்கு என்னதான்டா ஆச்சு, ஏன்டா நீ இப்படி மாறிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லாம் அவன்கிட்ட கேட்கறானுங்க. அதுக்கு இவன் இப்ப எந்த பதிலுமே சொல்லாம நான் அப்புறமா உங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்போ வீட்டுக்கு வந்து தனியா உட்காந்து அந்த கேமராவை பாத்துட்டு இருக்கான். பார்ல அந்த கேமரா வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணன்றதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அதுல இருந்து அந்த பட்டனை தெரியாம பிரஸ் பண்ணது இவனுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை அதனால நம்ம எதுவும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தோமா என்னன்ற டவுட்டும் அவனுக்கு இப்ப வந்துருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்றதுக்காக மறுபடியும் இப்போ ஒரு போட்டோவை பார்த்து அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழறான். இப்போ அவன் நினைச்ச மாதிரியே அவனுடைய ஸ்கூல் டேஸ்ல ஒரு நாளைக்கு வந்துட்டான். ஆனா அவனாலேயே இப்போ அதை நம்ப முடியல. இது நிஜமாதான் நடக்குதா இல்ல கற்பனை எதுவும் காண்றமான்னு சொல்லி அங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டே இருக்கான். இப்ப அவனை சுத்தி நடக்கிறது எல்லாமே உண்மைதான் சொல்லி புரிய வர, இப்ப அவன் வந்திருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்கிற டேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அன்னைக்கு எடுத்த போட்டோவை தான் இப்ப அவன் கேமரால பார்த்து பட்டனை பிரஸ் பண்ணிருப்பான். அதாவது இவங்க கிளாஸ் பசங்களுக்கும் சீனியர் கிளாஸ் பசங்களுக்கும் பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்கிற டே. இப்ப அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதுனால இவனால உண்மையாவே அந்த டேல அப்போ என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும் இல்லையா. அதனால அப்படி எனக்கு என்ன நடந்துச்சுன்றத யோசிக்கிறான். அப்போ அப்படி என்ன நடந்திருக்கோம்னா இந்த சீனியர் கிளாஸ் பசங்க இவனுங்க கிட்ட தூக்க கூடாதுன்னு சொல்லி சீட்டிங் பண்ணி தான் விளையாடி இருப்பானுங்க. அதுலயும் ஒழுங்கா விளையாடாம இவனுங்களை விளையாடவே விடாம அடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பானுங்க. அதை பார்த்துட்டு ஷியா பொங்கி எழுந்து அவனுங்க கிட்ட போய் சண்டை போட அது ஒரு பெரிய கலவரமாவே ஆகிருக்கும். அதோட அண்ணில இருந்து தான் ஷியாவுமே வேங் கிட்ட அப்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பா போல. ஏன்னா அந்த பசங்க அடிக்க வரும்போது வேங் தான் போய் ஷியா மேல அடி விழாம தடுத்து அவளை காப்பாத்திருப்பான். இப்போ ஜெங் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நடந்த எதையுமே இப்ப நம்ம மறுபடியும் நடக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாவே விளையாட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இப்பவும் கரெக்டா விளையாடும் போது அந்த சீனியர் பசங்க வேங் அடிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கானுங்க. ஏன்னா போன வாட்டியும் அப்படிதான் நடந்திருக்கும், அதை இப்ப தடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா அவனுங்க வேங்க தள்ளி விடும்போது ஜெங் குறுக்க வந்து தடுத்துட்டான். உங்களுக்கு ஒழுங்கா நேர்மையாவே விளையாட தெரியாதடா, எதுக்கு இப்படி குறுக்குத்தனமா யோசிக்கிறீங்கன்னு கேட்டு இவன் கத்த ஆரம்பிக்க, அதை கேட்டு உடனே அந்த சீனியர் பசங்க டென்ஷன் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தை இப்ப அப்படியே கை கலப்பாகி ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல ஒருத்தன் வேங்க போர்ஸா தள்ளி விட அவன் கீழே விழுந்து அவனுக்கு ஒரு பக்கம் காலில் அடிபட்டுருது. இதுக்கு நடுவில் ஷியாவும் கேத்தா நான் சண்டை போடுறேன்னு சொல்லி வந்து மாட்டிக்கா. இந்த வாட்டி வேங்குக்கு பதிலாக ஜெங்கே போய் கரெக்டா அவளை ப்ரொடெக்ட் பண்றான். ஏன்னா இப்போதைக்கு ஜெங்கை பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கிற கலவரம்லாம் அவனுக்கு பெருசு இல்ல. ஷியாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் வேங்க கூட க்ளோஸ் ஆகக்கூடாதுன்றது மட்டும் தான் அவன் யோசிக்கிறான். இப்போ இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு கரெக்டா பிடி சார் வந்து சண்டை போடுற எல்லாருமே தடுத்து அனுப்பி வச்சிடுறாரு. வேங்குக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு மருந்து போட்டு விடுறதுக்காண்டி இப்ப ஷியா தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள நடுவுல ஜெங் வந்து உன்னால எப்படி அவனுக்கு மருந்து போட்டு விட முடியும், கூட நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறான். இப்போ வேங் பக்கத்துல போய் உட்காந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அடிலாம் இல்லையே, அதனால உயிரெல்லாம் போகாதுன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். முதல்ல லைட்டா வலிக்கிற மாதிரி போட்டாலும் அப்புறம் கொஞ்சம் நார்மலாகி அவனுக்கு வலிக்காம தான் போட்டு விட்டுட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இப்ப வேங் சொல்லும் போது நீ சொன்னது சரியா கேட்கல, மறுபடியும் எங்க இன்னொரு வாட்டி சொல்லன்னு சொல்லி கேட்டு அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். கேட்கலனா போடா, இன்னொரு வாட்டிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இப்ப மறுபடியும் அப்படியே சண்டை ஆரம்பிக்க, அப்பதான் ஷியா அங்க கரெக்டா ஜென்னோட சைக்கிள் எடுத்துட்டு வரா. ஜெங் பாத்துட்டு என்ன நீ என்னோட சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேக்கும்போது வேங்க சைக்கிள் உட்கார வச்சு கூட்டிட்டு போய் விட்டுவான்னு சொல்லி சொல்றா. அதெல்லாம் என்னால முடியாதுப்பான்னு சொல்லி இப்ப ஜெங் சொல்லும் போது சரி நானே அவனை விட்டுறேன்னு சொல்லி அவனை சைக்கிள் உட்கார வச்சுட்டு இவ ஓட்டுறது கண்டி உட்காந்துட்டா. ஆனா அது எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி இவளுக்கு தெரியல போல, சைக்கிள் ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகரவே மாட்டேங்குது. ஜெங் பாத்துட்டு என்னமா நாளைக்குள்ள ஓட்டிடுவியான்னு சொல்லி கேட்டு அவளை இன்னும் வெறுப்பேத்தி சிரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்குமே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, இந்த மாதிரி ஷியாவும் வேங்கும் ஒன்னா போகும்போது தானே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனா, அதனால இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் ஒன்னா போகாதீங்க, அப்புறம் அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து, சைக்கிளை கூட நானே போறேன்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். வேங் இவன் சொன்னதை கேட்டுட்டு நாங்க ஒன்னா போனா அது ஏன் ஆபத்து, அப்படி என்ன நடக்கும்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, ஆனா நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு க்ளோஸ் ஆகாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போதே அங்க கிளாஸ் சார் வர எல்லாருமே இப்ப கிளம்பி போயிடுறாங்க. இப்போதான் அவங்க சாருக்கு வந்து நடந்த சண்டை எல்லாமே தெரிய வருது போல. எல்லாரையும் லைனா நிக்க வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்யறதில்ல, எல்லாத்துலயுமே பிரச்சனை, எங்க போனாலும் சண்டை, இதுக்கப்புறம் உங்களை அப்படியே விடக்கூடாது, ஒழுங்கா போய் கிரவுண்ட் எல்லாரும் அஞ்சு ரவுண்ட் ஒழுங்கா சுத்திட்டு வாங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதை பார்த்து அந்த சீனியர் பசங்கலாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க கிளாஸ் சார் அதை பார்த்துட்டு ஓ சிரிக்கிறீங்களா, கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்கன்னு சொல்லி சொல்ல பார்த்தா அவங்க கிளாஸ் சார் பின்னாடி நிக்கிறாரு. இப்ப அவருமே இவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா சுத்திட்டு இருக்கானுங்க கிரவுண்ட்லயே. அதே சமயம் இங்க சார் வந்துட்டு ஷியாவையும் வாங்கியும் மட்டும் நிக்க வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் கிளாஸ் லீடர்ஸ் போல. அதை பாக்குற ஜெங் வந்து செமையா டென்ஷன் ஆகுறான். ஏன்னா ஷியாக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்லையா, இவன் தானே முதல்ல சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான், அதனால நானே போய் இதுக்கும் ஷியாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் காரணம்ன்றத சார் கிட்ட சொல்லட்டுமான்னு சொல்லி பக்கத்துல வந்த ஷியாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவ உடனே நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், மூடிட்டு கிரவுண்ட சுத்து அதுவே போதும், அதெல்லாம் அவ பாத்துப்பான்னு சொல்லி அவனை திட்டி விட்டு போயிடுறா.
ஷெங்கும் இப்போதைக்கு வர வழி இல்லைன்னு சொல்லி அமைதியாகவே விட்டுடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேங்கும் ஷெங்கும் பேசிக்கிறத தான் காட்டுறாங்க. ஷெங்கும் வாங்கிட்ட நீ ஏன் ஷியா மேலே ஓவர் கேரிங்காக இருக்கேன்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்குறான். அதுக்கு வாங்க உடனே ஏன்னா நான் கிளாஸ் லீடர், அதனால என்னோட கிளாஸ்மேட்டை நான் சேஃபாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ எல்லாருக்கிட்டையும் நீ அப்படி தானே இருக்கணும், அது ஏன் ஷியா கிட்ட மட்டும் ஓவர் கேரிங்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா நான் கிளாஸ் லீடர் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறான். அடுத்து ஷெங் என்ன கேள்வி கேட்டாலும் ஏன்னா நான் அதுக்கு கிளாஸ் லீடர், ஏன்னா நான் அதுக்கு கிளாஸ் லீடர்னு சொல்லி சொல்லி அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லையா அவனுக்கு, கிளாஸ் லீடர்னா என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லி இப்போ ஷெங் கேட்கும்போது, சரி அதையே இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் ஷியா மேலே கேரிங்காக இருக்கேன்னு சொல்லி வாங்கிப்போ ஷெங் கிட்ட கேட்குறான். அதுக்கு ஷெங் உடனே நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லி கெத்தா கத்தி சொல்லிட்டு, நீ எப்படி அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பொறுமையாக கேட்டுட்டு இருக்கான், அதான் உன் மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க அங்கேருந்து போயிடுறான். அவ்வளோ அப்பட்டமாவா நம்ம மூஞ்சில தெரியுதுன்னு சொல்லி இவனும் மூஞ்ச தொட்டு பார்த்து நின்றுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே இப்போ கிளாஸில் இந்த இயர்க்கான புது லீடரையும் வைஸ் லீடரையும் செலக்ட் பண்ணுறதுக்காக ஓட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் இப்போ எப்படியாச்சும் நம்மளும் ஒரு லீடர் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஷெங்கும் வந்து நின்றுட்டு இருக்கான். கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு அந்த கிளாஸில் இருக்க மற்ற பசங்களாம் அதுக்காக ஓட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஷெங் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் கிளாஸ் பசங்க கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா இவனுக்கு தான் உண்மையாகவே என்ன நடக்கும்ன்றதுலாம் தெரியும் இல்லையா, அதனால அதை வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அங்கே இருக்க பசங்க எல்லாரும் ஏ எப்படிறா அப்போனா எங்களோட ஃபியூச்சர் பற்றியும் நீ சொல்லுவியான்னு சொல்லி கேட்க, இவன் உடனே நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், வரப்போகிற இந்த கிளாஸ் லீடர் செலெக்ஷனில் எனக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் இப்போ பசங்க எல்லாருமே அவனுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வேங்குக்கும் இவனுக்கும் இன்னும் ரெண்டு ஓட்டு இருக்கா, சியா உடனே நான் என்னோட ரெண்டு ஓட்டில் வேங்குக்கு ஒன்று செங்குக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிடுறா. அதனால இப்போ சியா லீடராக இல்லாமல் வேங் லீடராகவும் ஜெங் வைஸ் லீடராகவும் ஆகிடுறான். இதெல்லாம் பார்க்குற சாருக்கு நல்லாவே தெரியுது, இந்த ஜெங் பையன் வந்து இந்த லீடர் பதவிக்கெலாம் கண்டிப்பாக சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி, இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவனை லீடராக போட்டு அவனுக்கு விஷயம் பண்றாரு. இதை பார்த்துட்டு இருக்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து ஜெங் லீடர் ஆனதுலாம் வரலாறுல இடம் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது முடியாதுன்றதுனால அட்லீஸ்ட் ஒரு போட்டோவா எடுத்து வச்சுப்போம், அதான் ஒரு மெமரபிளா இருக்கும்னு சொல்லி சியாவோட கேமராவை எடுத்து போட்டோ ஒன்னு எடுத்துடுறா. அந்த மூமெண்ட் இப்போ அப்படியே ஒரு பிக்சரா கிளிக் ஆக அடுத்த செகண்ட் ஜெங் இப்போ பிரசன்ட்கே வந்துடுறான். கண்ணை முடிச்சு நடந்த எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த கேமராவை பார்க்கறான். பார்த்தா இப்பவும் கடைசியா கிளாஸ்ல எடுத்த அந்த போட்டோ தான் கேமரால இருக்கே தவிர அவன் பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த போட்டோ இல்ல. அதுலயே இப்போதைக்கே அவனுக்கு ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம் புரியாது ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் பாஸ்ட்டுக்கு போன டைமிங், மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்த டைமிங், எந்த டைம்ல என்னெல்லாம் பாஸ்ட்ல நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்தா பாஸ்ட்ல ஒரு நாள் ஃபுல்லா இருந்தது, பிரசன்ட்ல வெறும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் ஆகிருக்கு. அப்பனா ஒரு 6 hoursக்கு முன்னாடி இந்த வாட்டி பாஸ்ட்டுக்கு போனா கண்டிப்பா சியாக்கும் வாங்கும் நடந்த ஆக்சிடென்ட்டை தடுத்து அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்காக இப்போ அந்த மேரேஜ் அன்னைக்கு எடுத்த போட்டோவை கேமரால தேடி அதை கிளிக் பண்ணா அவனால இப்ப பாஸ்ட்டுக்கு போகவே முடியல. ஏன் முடியல, எதனால அங்க போக மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அவனுடைய மொபைலுக்கு கரெக்டா ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி சியாவோட டைரி ஒன்று என் கிட்ட இருக்கு, அதை வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி தான் மெசேஜில் வந்திருக்கு. அது பண்ணது யாருன்றதெல்லாம் காமிக்கல. அதை பார்த்த உடனே இவனும் போய் அந்த டைரியை வாங்கிட்டான். இப்போ அதை தனியாக உட்காந்து படிக்கும்போது அதில் ஒரு பேஜில் சியா ஒன்று எழுதியிருக்கா. என்னதுன்னா July 15, 2016 சொல்லி ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி, இந்த டேட்டில் போன கிராஜுவேஷன் ட்ரிப் எனக்கு வெறும் ட்ரிப் மட்டும் இல்லை, நான் அவனுக்கு அன்றைக்கி தான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருக்கா. அந்த பர்சன் யாருன்றதெல்லாம் சொல்லலை. இப்போ அப்படியே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. அதாவது July 15, 2016 அன்னைக்கு சியா தனியாக உட்காந்து காதில் ஹெட்செட் மாட்டிட்டு, நீ பயப்படாத ஜஸ்ட் ஜெங்க பார்த்து ஐ லைக் யூன்னு மட்டும் சொல்லிடுன்னு சொல்லி அவளுக்கு அவளே தனியாக பேசி தைரியத்தை வர வச்சுட்டு இருக்கா. அப்போதான் தெரியுது ஜெங்குக்கு மட்டும் இல்லை சியாக்குமே அவன் மேலே தான் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃபீலிங்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி, அதை எப்படியாச்சும் இன்னைக்கு அவகிட்ட சொல்லிடணும்னு சொல்லி சியாவும் அவளுக்குள்ளே ரிகர்சல் மாதிரி எப்படி அவன் கிட்ட அதை சொல்லலாம்னு சொல்லி பேசி பேசி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் இப்போ கரெக்டாக அங்கே ஜெங்கே வந்து சியாவா சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் கூப்பிடுறான்றது இவளுக்கு தெளிவாகவே கேட்குது, இருந்தாலும் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டா, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர நர்வஸாக இருக்கா. ஏன்னா இப்போ திரும்பி அவனை பார்த்தா ஏதாச்சும் உளறி கொட்டிடுவோன்னு சொல்லிட்டு தான் ஹெட்செட் போட்டு இருக்கிறதுனால காதில் வாங்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. ஜெங்கும் ஷியா ஷியான்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறான், ஆனால் இவ திரும்பி கூட பார்க்கவே மாட்டேங்கிறா. அதை பார்த்துட்டு இப்போ ஜெங்கே போய் அவளுக்கு பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்து அவ காது கிட்ட வந்து ஷியா இலைக்கியும்னு சொல்லி சொல்லிட்டான், உண்மையாகவே அவகிட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னானா இல்லை அப்போ வச்சு அவள் உடனே திரும்பி பார்க்க மாட்டாளான்னு சொல்லிட்டு சொன்னானான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் எதையுமே பேசலை. ஷியாக்கும் இவன் சொன்னது நல்லா தெளிவாக காதில் விழுந்துருச்சு. இருந்தாலும் இப்போ உடனே திரும்பினா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு உஷாராக எதுவுமே கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே லைட்டாக வெக்கம் கலந்த சிரிப்புலாம் வந்தாலுமே அதை அவன் முன்னாடி வெளியே காமிச்சிக்கல. இப்போ அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அவளே திரும்பி பார்த்துட்டு, ஹே ஜெங் நீ எப்போ இங்கே வந்தேன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சு கேட்டுட்டு இருக்கா. ஜெங்கும் நல்ல வேலை நம்ம சொன்னது இவள் காதில் விழலன்னு சொல்லி நினச்சிட்டு, இல்லை இப்போ தான் வந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள நர்வஸாக தான் இருக்காங்க, ஆனால் அதை ரெண்டு பேராலையுமே வெளியே காமிச்சிக்க முடியல. அதை மறைக்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் சும்மா என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பசியாக கேட்டுட்டு இருக்கா. அந்த நேரம் தான் கரெக்டாக அங்கே வாங்க இவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கூப்பிடுறான். வா போலான்னு சொல்லிட்டு இப்போ ஷியாவும் அவனை கூட்டிகிட்டு போயிடுறா. ட்ரிப் மாதிரி தான் சும்மா வந்திருக்காங்க போல, அதனால் அன்னைக்கு நைட்டு அங்கேயே டென்ட் போட்டு லைட்லாம் செட்டப் பண்ணி எல்லாரும்
உட்காந்து ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கிட்ட அவன் பக்கத்துல இருக்க பையனும், ஏய் நம்ம சியாமியும் வாங்கியும் பாரு, ரெண்டு பேருமே சம பேர்லன்னு சொல்லி சொல்லிவிட, அதை கேட்ட உடனே இவன் எப்படி சும்மா இருப்பான், சம காண்டாயிட்டான். அந்த காண்ட்லயே அங்க இருந்த சாண்ட்விச் எல்லாம் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சில்லி சாஸ் அதிகமா ஊத்தி விட்டு வாங்க இதை சாப்பிடுன்னு சொல்லி பாசமா அவன் கிட்ட குடுக்கறான். அவனும் அதுல இருக்க உள்கூத்து தெரியாம வாங்கி சாப்பிட ஒரு வாய் வச்சதுமே காரம் தலைக்கு ஏறிடுச்சு போல. அப்படி அதை எழுந்து துப்புறதுக்காண்டி வெளியே போயிடுறான். அவன் வெளியே போனதுமே இப்ப ஜங்கி எழுந்து வந்து நைசா போய் ஷியா பக்கத்துல உட்காந்து, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்ல போறான். அதுக்குள்ள சியாவோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாம, வாங்க வாங்க நம்ம எல்லாரும் கேம் விளையாடலாம்னு சொல்லி விளையாடுறதுக்காண்டி கூப்பிடுறா. சியா பார்த்துட்டு, சரி சொல்லு நீ ஏதோ சொல்ல வந்தியன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் தேவையில்ல முதல்ல நம்ம விளையாடலாம்னு சொல்லி சொல்லிடுறான். இப்படியே நைட் ஃபுல்லா எல்லாரும் உட்காந்து ஜாலியா அந்த பாட்டில உருட்டி உருட்டி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப சியாவளுடைய டைரியை எடுத்துட்டு வெளியே போயிடுறா. பின்னாடியே போலான்னு சொல்லிட்டு இப்ப ஜெங்க எழுந்துக்கிறதுக்குள்ள வாங்க எழுந்து சியா பின்னாடி போயிட்டான். இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம போய்கிட்டுன்னு சொல்லி இப்ப ஜெங்க அப்படியே அமைதியா அங்கே உட்கார. ஷியாவோட ஃப்ரெண்டும் அவனுடைய ஃப்ரெண்டும் சும்மா இல்லாம, ஜெங் இதுதான் அவனுடைய சான்ஸ், நீ விட்டுறாத, நீ போய் அவகிட்ட பேசுன்னு சொல்லி அவனையும் உசுப்பேத்தி அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறானுங்க. அதே சமயம் இப்ப இங்க சியா உட்காந்து அவளுடைய டைரியில எழுதிட்டு இருக்கா, ஜெங் உனக்கு சன்ரைஸ் பார்க்க பிடிக்குமா, எனக்கு உன் கூட சேர்ந்து பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அதுல எழுதி வச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் அங்க வாங் வந்து உட்காரவும் டைரியை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறா. இப்ப வாங்குக்கும் இவளுக்கு ஜெங்க பிடிச்சிருக்குன்றது தெரியும் போல அதை டைரக்டாவே இப்ப சியா கிட்ட கேட்க, அவளும் அதுக்கு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவன் சொல்லி வாங்கி இப்ப ஜெங்க பத்தி ஏதோ சொல்ல வரதுக்குள்ளே அங்க கரெக்டா ஜெங்கே வந்துட்டான். என்ன உங்க ரெண்டு பேருக்கு தூக்கமே வராதான்னு சொல்லி கேட்க, வாங்க அவனை பார்த்து சிரிச்சுட்டு எதுவுமே பேசாம அமைதியா போயிடுறான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு அவன் சியா கிட்ட பேசுறதுக்காண்டிதான் இங்க வந்திருக்கான்னு சொல்லி. இப்ப வாங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஜெங் வந்து ஷியா பக்கத்துல உட்காந்து அவன் ஏதோ சொல்ல வந்தானே அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதான் அவன் சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. சரி அப்ப அந்த டைரியில என்னதுன்னு சொல்லி கேட்க, அது ஒன்னும் இல்லையன்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சு அப்படியே சைட்ல எடுத்து வச்சுட்டா. இப்ப அந்த நேரம் பார்த்தவங்க கரெக்டா சன்ரைஸ் வரவும் சியா கோட்னே செம்ம ஹாப்பி. இப்படி அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஜெங் கூட சேர்த்து அதை பாக்குறதுல, ஆனாலும் அதை அவன் கிட்ட வெளிப்படையா காமிச்சிக்கல. அப்படியே சைட்ல திரும்பி அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. கரெக்டா இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து, நான் உன்கிட்ட உன்ன சொல்லணும்னு சொல்லி சேம் டைம்ல சொல்ல, நீ முதல்ல சொல்லுன்னு சொல்லி சியா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஜெங் இப்ப அவகிட்ட, நான் உன்னோட யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதா டிசைட் பண்ணிட்டேன், அப்பதான் நம்மளால இப்ப மாதிரியே எப்பயுமே பார்த்து பேசிக்க முடியும்னு சொல்லி சொல்ல. இதை கேட்டதுமே இப்ப சியா செம்ம டென்ஷன் ஆயிட்டா. என்ன சொல்ற நீ, நீ நினைச்சா உன்னால ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கே போக முடியும், இப்ப என்னமோ ஏதோ ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்ற, அதோட உனக்கு அப்ராட் போகணுன்றது தானே ஆசைன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்ராட் போகணும்னு ஆசைப்பட்டது உனக்கு யார் சொன்னது, வேங்கான்னு சொல்லி கேட்டுடுறான். சியாவும் அதை யாரு சொன்னான்றதுலாம் இப்ப முக்கியம் இல்ல, ஆனா நீ அப்ராட் போகணும், உன்னோட ட்ரீமை நீ தான் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ கொஞ்சமாச்சும் எடுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது, நான் உன் கூட இருக்கிறத எனக்குமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சதே இல்லை சியா, அதோட இது முழுக்க முழுக்க என்னோட டிசிஷன் தான், நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு பண்ணேன்னு சொல்லி இவனும் சொல்கிறான். எது இது உன்னோட சாய்ஸா, இந்த டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போகிறது தான் உன்னோட ட்ரீமா, அங்கே போய் நீ என்ன பண்ணுவே, அதுக்கப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுவே, அதை பற்றி ஏதாச்சும் நீ யோசிச்சியா, அதோட உன்னோட ஃபேவரட் மியூசிக் அதையும் இப்போ நீ கிவ் அப் பண்ண போறியா, இது எல்லாத்தையுமே நீ எனக்காக தான் பண்ணுறன்னா எனக்கு அது தேவையே இல்லை, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறா. இவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே இப்போ ஜெங் கோபப்பட ஆரம்பிச்சிடுறான். உன்னால் இதை ஏற்றுக்க முடியலையா, இல்லை உன்னோட அந்த டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நான் என்னை பற்றி இப்படி தான் நினச்சிட்ருக்கியான்னு சொல்லி இப்போ சியா கேட்க, ரெண்டு பேருமே அடுத்து பேசிக்காம சம கோபத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் இப்போ கரெக்டாக அங்கே வாங் வரான். ஜெங் நீ கோவப்படாத, சியா உன்னோட ஃபியூச்சருக்காக தான் இதை சொல்றா, ஏன்னா நீ ஃபியூச்சர்ல உன்னோட முடிவை நினைச்சு ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. நானும் அதே தான் நினைக்கிறேன், அதனால நீ மறுபடியும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி சொல்ல. இவன் பேசுற அர்த்தத்தையுமே ஜெங்கி பார்த்தாப்பா புரிஞ்சுக்கிறான். ரெண்டு பேருமே என்ன கேவலமா நினைக்கிறீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் பெருசா அச்சீவ் பண்ற ஆம்பிஷனான ஆளுங்களை தான் நீங்க மதிப்பீங்க, அதோட உனக்கு நான் இப்ப இங்க இருந்து போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் இல்ல, அதுக்கப்புறம் உன்னோட வழியில யாருமே குறுக்க இருக்க மாட்டாங்க, மொத்தமா நான் இங்க இருந்து போயிடணும், இதுக்கப்புறம் திருப்பி வரவே கூடாதுன்னு தானே நீ நினைக்கிறன்னு சொல்லி இப்ப இவன் வாங்க பாத்துக்கோமா கேக்க. அதுல டென்ஷன் ஆகி தான் வாங்கும், நீ ஷியாக்கு தகுதியானவனே கிடையாது, நீ அவளை டிசர்வ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஒரு கோவத்துல சொல்லிருப்பான். அதை கேட்டு காண்டாகி ஜெங்கும், ஆமா நீ தான் அவளை டிசர்வ் பண்ணுவ, இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நான் வரவே மாட்டேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அந்த ட்ரிப்புக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்க கூப்பிட, இவங்க மூணு பேருக்கும் தான் சண்டை இல்ல, அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா வேண்டா விருப்பம் நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ சியா உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு, நான் அவன் கிட்ட பேச போனது இப்போ சண்டையில முடிஞ்சு எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெங் அவளுடைய காது கிட்ட வந்து ஐ லைக் யூன்னு சொல்லி சொல்லியிருப்பான் இல்லையா, அதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு நீ சொன்னது கேட்டுச்சுன்றத நான் அப்பவே உன்கிட்ட சொல்லியிருக்கணும், அதோட எனக்கும் உன்ன பிடிச்சிருக்குன்றதையும் நான் சொல்லணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல ஜெங்க தான் காட்டுறாங்க. டைரியில இருந்ததெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இப்ப மறுபடியும் கேமராவை எடுத்து வச்சு அந்த போட்டோவை தான் தேடுறான். என்ன போட்டோன்னா, அன்னைக்கு சண்டை போட்டதுக்கு அப்புறம் இவங்க நின்று அந்த பீச்ல எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவை தான் தேடுறான். ஏன்னா அது இப்போ இருந்தா பாஸ்டுக்கு போய் அந்த சண்டையை நடக்க விடாம இவன் தடுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இப்ப அதை தேடிட்டு
பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த போட்டோ மட்டும் அந்த கேமரால இல்லவே இல்ல. ஏன் அந்த மட்டும் இல்லன்னு சொல்லி இவனும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே சியாக்கும் வாங்குக்கும் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் ஆகி அந்த காருக்குள்ளேயே மயங்கி இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த காருல விழுந்து கிடக்கிற கேமராவை எடுத்து இப்போ ஜெங் ஒரு போட்டோவை தேடிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பீச்ல எடுத்த குரூப் போட்டோவை, அதை மட்டும் யாரோ டெலிட் பண்ணிடுறாங்க. அதை டெலிட் பண்ணது யாரு என்னன்றதெல்லாம் காமிக்கல. இதோட இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.